நீங்க என்ன சாமின்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓம் தாத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ஹரிமஹி தண்டோ திருக்கிருஷ்ணோதயாஸ்தி கர்பூரநிராஞ்சனம் சமர்ப்பயாமி சீர்வஷஸ்வ மாயுஷ்ய ஆரோக்ய பாவிதா சோபமானம் மகியதே தானியம் தனம் பசும் பகவத் தச்சன குடு கோபி சம்பத்தரம் தீர்க்கமாயுகோ. ஆரத்தி எடுத்துக்குங்க. ஜெனி கும்பிட்டுக்க. நீ மட்டும் ஏன் சாமி குங்குமம் வைக்காம இருக்க? கா, உன் மாமியா வேணும்னே செய்யுது பாரு. இன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, எல்லாரும் கிளம்பலாமா? போலாம் போலாம். பரவாயில்ல, இருக்க என்ன மரியம். பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்களே. ஜெனி, என்ன இதெல்லாம்? இங்க காமி. ஏன் குங்குமம் தழிக்கிறீங்க? எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, இதெல்லாம் நாங்க வைக்க மாட்டோம். கோயில்ல கல்யாணம் நடந்தா இதெல்லாம் வைக்கணும். விடுங்க அத்த, போட்டோ எடுக்கும் போது எப்படியும் எடுத்துருவாங்க. போட்டோ எடுக்கலாமா? எழில், போய் போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வா. சரிமா. வாங்க. சரியா, வாங்க, போலாம், போட்டோ எடுத்துக்கலாம். வா. எதுக்கு இப்படி பண்றீங்க? இதெல்லாம் பழக்கம் இல்ல. ரெடி ரெடி, எல்லாரும் சரிங்க. ஏண்டா? இல்ல ப்ரோ, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ட்ரீட் எதுவும் இல்லையா? உனக்கு இல்லாததா தரண்டா. போதுமா, இதெல்லாம் போங்க ப்ரோ. அண்ணே, இதான் உன் ட்ரீட்டா? எனக்கு ட்ரீட்டே வேணாம்ப்பா. ஹே, கண்டிப்பா தரேன். அண்ணே, நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? இருங்க இருங்க, செல்ஃபி எடுக்கிறீங்களா? சொல்லு, நான் வரேன். இப்ப எடு. பாரா. சரி சரி, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போக வேண்டாமா? சரி வாங்க. போட்டோவுக்கு போச குடுத்துட்டு பேச்ச பாத்தியா? ஏய் போடி, வாங்க. பல மனஸ்தாபங்களை கடந்து கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. உங்களுக்கு வேற மாதிரி நம்பிக்கைகள் இருக்கும்.
இருந்தாலும் எங்க வார்த்தையை மதிச்சு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, பெரியவங்க நீங்க, எல்லாரும் இதை சந்தோஷமா நடத்தி கொடுத்தீங்க, அதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன, இப்பவே கிளம்புறீங்களா? ஆமாங்க, வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்புனா சரியா இருக்கும். ஊர்ல கல்யாண வேலை நிறைய இருக்குங்க. ஆமா, அடுத்து கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குல்ல. கோபி, நாம இப்ப கிளம்புறோம்ல? ஆமாமா, நைட் கிளம்புறோம். மம்மி, ஜெனி, அழாத. மம்மி, ஜெனி, அழாதம்மா. அம்மா இப்ப கிளம்பினாலும் ரெண்டு நாள் கழிச்சு போய் பாக்கதானே போற? நாங்க தனியா கிளம்பல, நீ எங்க கூட வர ஜெனி. அவளை எங்க கூட்டிட்டு போறீங்க? கல்யாணம் முடிச்சு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறீங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் இன்னும் முழுசா முடியல. ஜெனிய விட்டுட்டு போறது நல்லா இருக்காது. சரியா, உனக்கு அடுத்த ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. டேய், சும்மாறா. ஆமா, எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துக்காக நாளைக்கு எங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ஜெனி இல்லைன்னா நல்லா இருக்காது. இன்னைக்குதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள ரெண்டு பேரையும் பிரிக்கணுமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா செழினி நாங்க இப்பவே கூட்டிட்டு போறோம். ஐயோ வேண்டாம். உங்க சொந்தக்காரங்க முன்னாடி உங்க முறைப்படி கல்யாணம் நடக்காம செளி அங்க இருந்தா மட்டும் சரியா வருமா? அப்படி சொல்லுங்க. ஜெனி இங்கே இருக்கட்டுமே, கல்யாணத்தன்னைக்கு காலையில கூட்டிட்டு வந்துடுறோம். இல்ல, அது முடியாதுங்க. ஆமா, எங்களுக்கு சர்ச்சில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் கண்டிப்பா ஜெனி வேணுங்க. அனுப்பிதான் ஆகணும் ப்ளீஸ். சரி சரி, கூட்டிட்டு போங்க. ஆனா செழியன் கூட வரமாட்டான், நான் இப்பவே சொல்லிட்டேன். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, வாங்க. வாங்க, வரோங்க. போ ஜெனி. நான் வரேன். செழியா, ரெண்டு நாள் தானேப்பா, நம்ம வீட்டுக்கு வந்துருவா. சரி சரிமா, நம்ம கிளம்பலாம். வாங்க வாடா செழியா, வா. பேராண்டி, நீ நினைச்ச மாதிரி நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தாத்தாக்கு எப்ப ட்ரீட் கொடுக்க போற? என்னமோ, இந்த கல்யாணம் இவருக்கு பிடிக்காத மாதிரியே சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா ஊர்ல ஜாம் ஜாம்னு கல்யாணத்துல நின்னுட்டு இப்ப ட்ரீட் வேற கேக்குறாரு. தாத்தா, என்ன ட்ரீட் வேணும் மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா கொடுத்துடலாம். சொல்றேன் சொல்றேன், நேரம் வர்றப்ப சொல்றேன் உனக்கு.
கோபி, உனக்கும் பாக்கியாக்கும் ஒரு கடமை முடிஞ்சிருக்கு. எல்லாரும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களே. வண்டியில யாரும் சரியா தூங்கவே இல்லை. ஏமா, அங்க ஓடி ஆடி வேலை பார்த்தது நீதான். நீ போய் ரெஸ்ட் எடு. மா, சர்ச் கல்யாணத்துக்கு நான் என்னமா ட்ரெஸ் போடுறது? எனக்கு ட்ரெஸ் வாங்கவே இல்லையே. இனியா, நான் வாங்கி தரேன். ஆமா, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? சரியா, நீ வெளியே எங்கேயும் போக வேண்டாம். ஆஃபீஸ் வேலையெல்லாம் எதுவும் வேண்டாம். வீட்லேயே ரெஸ்ட் எடு. ஓகே இனியா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ ட்ரெஸ் வாங்கிக்கோ, ஆனா காசு இவன் தான் கொடுப்பான். சரிடா. எனக்கு அழகா புஷ்னு ஒரு கவுன் வேணும். கிறிஸ்டின் மேரேஜ்ல பொண்ணுங்க எல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி. கல்யாணத்துக்கு இங்க இருந்து யாரெல்லாம் போறாங்க? எல்லாருமே தான் அத்த. எல்லாருமா? நான் வரல. ஏன் வரல? வரலன்னா வரலதான். என்ன பொறுத்த வரைக்கும் செழியனோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி எதுக்கு திரும்ப ஒரு கல்யாணம்? நான் எங்கேயுமே வரல. பாட்டி, நீங்க வரணும். டேய், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உனக்காக மொத்த குடும்பமும் நிறைய விட்டு கொடுத்துட்டோம். இதுக்கு மேல விட்டு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு யார் வேணா கல்யாணத்துக்கு போங்க, நான் வரல, அவ்வளவுதான். அத்த, அது எப்படி சரியா இருக்கும்? நம்ம ஊர்ல கோயில்ல கல்யாணத்துக்கு அவங்க எல்லாரும் வந்தாங்கல்ல. ஜெனியோட அப்பா அம்மா கூட ரெண்டு பேரு, அவ்வளவுதானே வந்தாங்க. நீ கோபி, இனியா எழிலு, கூட உன் மாமனாரு, அவரு வராருல்ல. நீங்கெல்லாம் போங்க, நான் வரல. அப்பா, என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஏமா, அதெல்லாம் வருவாமா. சரி, அப்படியே வரலனாலும் விட. இப்ப என்ன வருவா? விடு, நீ ஏன் கவலைப்படுற? கவலையே படாத, வருவா. பக்யா, கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போறதுங்கிறத நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். எல்லாரும் டிராவல் பண்ணதுல களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. அம்மா, எனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு பாக்குறேன். என்னடா இது? பாட்டி மறுபடியும் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, உனக்கு பாட்டியை பத்தி தெரியாதாம்மா? இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா கண்டிப்பா வருவாங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் அம்மா நிம்மதியாவாங்க. யார் சொன்னாங்க? அது ஏதோ சொல்லுவாங்களே டாஸ்க்னு. இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜெனி இங்க வருவால, அப்போதான் நிஜமான டாஸ்க் எனக்கு இருக்கு. என்னென்னலாம் நடக்க போகுதோ அப்போ. வந்துட்டே கோபி. மா, ரூம்ல போய் தூங்க வேண்டியதானே, இங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அங்க தூக்கம் வரலன்னு தான் இங்க வந்து உட்கார்ந்தேன், கண்ணை சந்திட்டேன். பாரு, அவரை பாரு. எங்க படுத்தாலும் எப்படிதான் தூக்கம் வருதோ. கல்லங்கபடம் இல்லாத மனசு இருந்தா எங்க படுத்தாலும் எப்ப படுத்தாலும் தூக்கம் வரண்டி.
தூங்கலையாக்கும். என்ன தூங்கிட்டு நினைச்சுதானே பேசிட்டு இருந்த? தெரியுது எனக்கு. வாங்க வாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. பாக்யா பாக்யா வரேங்க. அப்புறம் ஜெனி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க. இப்பதான் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கோம். சென்னையில இவ்ளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு இப்பதான் தெரிய வருது. ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க. என்ன செய்ய போற? அவங்க சொந்தக்காரங்களை போய் நீ கூப்பிட போறியா? அவங்க யாரையாவது தெரியுமா உனக்கு? அது இல்ல அத்த, வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ, கண்டிப்பா கேக்குறோம். ஜோசப், உங்க எல்லாருக்கும் நாங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்ல, வாங்கிக்கங்க. போய் எதுக்கு? கல்யாணத்துக்காக வாங்கினது. உங்களை கூட கூட்டிட்டு போய் தான் வாங்கிருக்கணும், ஆனா நேரம் இல்லையே. அதான். தேங்க்யூ, உட்காருங்க. இந்தா. இப்ப இருக்கிற பரபரப்புல இத நீங்க யோசிச்சிருக்கவே வேண்டாம். செழி எனக்கு மட்டும் வாங்கல, கோட் அளவெடுத்து தைக்கணும், அவரை மட்டும் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுக்கணும். கூட்டிட்டு போறீங்களா? ஆமாமா, கோட் நாங்க எடுத்துட்டு வந்தா சரியா இருக்காதல்ல? அவங்கிட்டதான் ஏற்கனவே ஒரு கோட் இருக்கே. ஈஸ்வரி, பழைய கோட்டை யாராவது கல்யாணத்துக்கு போடுவாங்களா? நாங்க ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போயிட்டு அவரை திரும்ப இங்கே ட்ராப் பண்ணிடுறோம். இதோ கூப்பிடுறேங்க. செடியா செடியா, இதோ வரமா. வந்துருவா. ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. ஹாய். ஹாய். சரியா, வெட்டிங்க்கு சூட் வாங்கணுமா? கூப்பிட வந்திருக்காங்க, போயிட்டு வந்துரு. சரிப்பா. இந்த டெய்லர்லாம் வீட்டுக்கு வந்து அளவெடுப்பாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாத? எங்களுக்கு தெரிஞ்ச ஷாப் தான், ஒருவேளை ஃபிட்டா இல்லைன்னா அவங்க தைச்சு கொடுப்பாங்க, அதுக்கு தான் கூட்டிட்டு போறோம். சரியா, போயிட்டு வந்துடுறியாப்பா? சரிம்மா, 5 மினிட்ஸ் வந்துடுறேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். போலாம் அங்கிள். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க போயிட்டு வரோம். ஒரு நிமிஷம். சரியன, பத்திரமா பாத்துக்கங்க. மா பாத்துப்பாங்க. மா சரியா, சீக்கிரமா வந்துடு, அங்கேயே தங்கிடாத. சரி பாட்டி, வந்துடுறேன். சரி வாங்க. கூட்டிட்டு போறாங்களே, திரும்ப கொண்டு வந்து விட்டுருவாங்களா? நம்ம செழியை அங்கேயே வச்சுக்க மாட்டாங்களே. மா
கூட்டம் வந்துருவாங்கம்மா, ஏமா டென்ஷனா இருங்க. அத்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தானே போறான், வந்துருவான், பயப்படாதீங்க. என்னமோ அவனை நமக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போற மாதிரியே ஒரு பயம். அது எப்படி போவாங்க அத்த? போக மாட்டாங்கல்ல. சரி சரி.